ஓகே, ஸோ வெல்கம் பேக் டு அ நியூ வீடியோ. ஸோ கெட்டப்லாம் மாறிருக்குன்னு யோசிக்கணும், ரொம்ப குளிராக இருக்குது, அதை தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு வந்து ஸ்கின்னெல்லாம் ரொம்ப வர வரைச்சி போயிடுது. அதுதான் கொஞ்சம் சரி. ஸோ இன்றைக்கி இப்போ இதை நான் இதை பற்றி பேச போகிறேன்னா, மோஸ்ட் க்ரிஞ்ச் எலிமெண்ட் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 9, இதை பற்றி ஒரு ரிவ்யூ. யாருப்பா அது மெசேஜ் போட்டுக்கிட்டு இருக்குது? ரைட், சுருக்கமாக சொல்ல ஓகே. நேற்று காத்து கருப்பு வீடியோவுக்கு போட்டிருந்தானே, அதே மாதிரி தான் இதுக்கும். சுருக்கமாக சொல்ல போனால், இது ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஃப்ரான்ச்சைஸ்க்கே வாட்ச் அவமானம் ஒன்று இது. இந்த மூவி ஏன்னா செத்த பயலை என்னாலே செஞ்சு வச்சுருக்க, ஒரு படத்தை எடுக்க சொன்னால் ஐயோ அப்படின்னு ஒரு வேலைமயிறு இல்லையா, வேலைமயிறு. எப்போ பார்த்தாலும் அந்த படத்தில் அங்கிட்டு ஓடுறான், அங்கிட்டு ஓடுறான், அங்கிட்டு மேலே பறக்கிறான், கீழே பறக்கிறான். என்னால் படம் எடுக்க சொன்னால் என்னால் பண்ணி வச்சுருக்க. இது ஜிபி முத்துவா செல்வம் சொன்ன போனால் இப்படி தான் வருது. என்ன ஐயோ, அந்த செத்த பய படத்தை எடுக்க சொன்னதுக்கு அவன் விண்வெளிக்கெல்லாம் போகிற மாதிரி எடுத்துருக்கான். அவன் காரை ஓட்டிக்கிட்டு போகிறாங்க விண்வெளிக்கு, அவன் எப்படி சாத்தியமாகும்? காரை எப்படியா ஓட்டிகிட்டு போவீங்க விண்வெளிக்கு? வேலைமயிறு இல்லையா அவங்களுக்கு, வேலைமயிறு. எடுத்து அங்கே சுடுறது, இங்கே சுடுறது, அங்கே என்னென்னா ஒருத்தன் சுற்றி சுற்றி அவன் வச்சு சுட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் என்னென்னா ஒரு புல்லட் கூட அவன் மேலே பட மாட்டேன். அவன் ஆனால் அவன் சுடுறதெல்லாம் மற்றவங்களுக்கு பதில் இதெல்லாம் எப்படி ஆசையிலே சாத்தியமாகும், எப்படி சாத்தியமாகும்? சி, ஒரு படமையில் பார்க்க முடியுது அவங்களால நிம்மதியாக. அன்றைக்கி ட்ரெய்லரில் கூட பார்க்குறதுக்கு படம், அந்த ட்ரெய்லரில் பார்க்கக்குள்ள படம் நல்லா இருந்துச்சுல, இப்போ தியேட்டரில் போயிட்டு பார்க்குற அளவுக்கு அந்த படம் அவ்வளோ ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது எங்களுக்கெல்லாம். ஏனே இப்படி பண்ணுறிய, ஐயோ ஒரு படத்தை எடுக்க சொன்னதுக்கு என்ன அங்கே கார்ட்டூன் பண்ணி வச்சுருக்கீங்க? அப்போ படத்துலேயே ஒரு கார்ட்டூன் எடுத்து வச்சுருக்கீங்க அங்கே. அங்கே நான் டாம் வந்து ஹல்காக மாறுறாரு, ரெண்டு செயினை பிடிச்சி இழுத்துட்டு 20 பேர்த்தையும் அடித்து பிடிச்சி ஒரு இழுக்கு தான் இழுக்கிறான். அவர் சிமெண்ட்டோடு உடஞ்சி வந்தது வீடே. என்னால் அது நம்பக்கூடிய விஷயமா பண்ணுங்களே. சி, எனக்கு சத்தியமாக எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. இந்த படத்தை பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கு சைடு எஃபெக்ட்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. ஏன் விண்வெளிக்கே இப்போ காரை ஓட்டிக்கிட்டு போகிற அளவுக்கு நீ என்னால் பெரிய பிக்காளி பாருங்க. மூஞ்சி மோகரையும் பாரு, மூஞ்சி மோகரையும். படத்தை எடுக்க சொன்னதுக்கு என்னத்தையோ பண்ணி வச்சுருக்கான் பாரு, செத்த பயலை. சி, சரி ஓகே, ஜோன்ஸ் என்ன வந்து ஓரளவுக்கு வராரு, அவனையே கடைசியில் வில்லன் மாதிரியே காட்டாமல் பண்ணிட்டீங்களே. காரை ஓட்டிக்கிட்டு தான் வந்தான் இப்போ செத்தப்பைய, காரை ஓட்டிக்கிட்டே போகிறான். ஒரு வில்லனுக்கு உள்ள மரியாதையே அந்த மனுஷனுக்கு நீங்கள் கொடுக்குற WWE வச்சு நல்லா செஞ்சு விட்டு அனுப்புனீங்க, அதே மாதிரி இதுலேயும் வச்சு அனுப்பி விட்டீங்க. ஏழை அப்படி, ஐயோ ஐயோ, ஜோன்ஸ் என்னாக்கு இருந்த மரியாதையும் இந்த படம்னால போச்சு. அடுத்தது என்ன பார்க்குறது? வேறு க்ரிஞ்ச் எலிமெண்ட் வேறு என்ன இருக்குது கைஸ்? எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஏன்னா அந்த படத்தை பார்த்து எனக்கு ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஒரு காத்தா அந்த படத்தையும் நான் பார்த்தேன், படத்தை பார்த்துட்டு அது நிறையா நியூட்டன் லோன்ஸ் எல்லாம் மீறி அந்த படத்தை போகுது. ஸோ நான் என்னத்த சொல்ல, பார்ப்போம். ஏன்னா சரி, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 7 வரைக்கும் ஒத்துக்கலாம், ஏற்றுக்கக்கூடிய மாதிரி தான் இருந்துச்சு, ஓரளவுக்கு ஏற்றுக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 7 பேராசூட்டை கட்டி பறக்க விட்டான் காரை. இந்த முறை என்ன, காரை வச்சு விண்வெளிக்கே ஓட்டு போகிறாங்க, எனக்கு புரியலையா? எனக்கு நாசா சயின்டிஸ்டெலாம் பார்த்தா என்ன ஆகுவாங்க? என்ன எல்லாம் மீறி போகிறீங்களே நீங்கள் எல்லாரும், சேர்த்து எல்லாம் மீறி போகிறீங்க. உங்கள் கற்பனை சிந்தனைகளுக்கு ஒரு அலர்வே இல்லை, ஆபாசத்துக்கு உச்சக்கட்டமே நீங்கள் தானே. என்ன பண்ணுறது இதுக்கு மேலே? ஒரு படமயிரை எடுக்க சொன்னால் வேற என்னத்தையோ எடுத்து வச்சுக்கிட்டு. நண்பர்களே, எனக்கு இதுக்கு மேலே வீடியோ எடுக்க எனக்கு இஷ்டம் இல்லை. ஸோ ஆமாம்.